உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதரர்களே, நண்பர்களே, இன்று நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி தோல்விக்கு என்ன காரணம். அதாவதுங்க, எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணுறோம். இப்போ எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. நாம் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கோம்னு நினச்சி பேசிகிட்டு இருப்போம். அது மாதிரி தான் துலாம் ராசிக்காரர்கள் நீதி நியாயம் தர்மம் அனைத்தும் அறிந்த மனிதர்கள். நிறைய வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பூமியை ரெண்டாக பிரியக்கூடிய இடம் மேஷத்துலேருந்து துலாம். அதனால தான் இவங்க வந்துட்டு அந்த ஈக்குவிட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நடுப்புற நின்று பேசக்கூடிய மனிதர்களாக இருக்கிறதுனால நிறைய அவங்க பள்ளி பருவத்திலேருந்தே இவங்களுக்கு வந்து நியாயஸ்தர், நியாயம் தீர்த்து வைக்கக்கூடியவர், பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர், லீடர்ஷிப் மெயின்டன்ஸ், லீடர்ஷிப்பாக இருக்கிறது கிளாஸில், இப்படியெல்லாம் சிறு வயசுலேருந்தே இவங்களுக்கு பணிகள் தானாக தேடி வரும். நான் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அவங்களுடைய மேனரிசத்தை வச்சு தானுங்க அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய என்ன சொல்கிறதுனா பொறுப்புகளும் அவங்களுடைய மேனரிசத்தை வச்சு தான் ஊர்ஜிதமாக்குது. அந்த வகையில் இந்த துலாம் ராசி எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறீங்க, நல்லா கரெக்டாக செயல்படுறோங்கிறோம். அப்புறம் எதுக்கு தோல்விக்கான என்ன காரணம், என்னத்தை போய் தோல்விக்குன்னு ஆராய்ச்சி பண்ணோம் பாருங்க. நிறை குறை, நிறை இருந்தால் குறை இருக்கும். உங்கள்கிட்ட நிறைய இருக்கு, நிறைய இருக்கிறது, குறை குறைவாக இருக்கிறது, அவ்வளோதான். அந்த குறைவான குறைகள் என்ன? இப்போ உதாரணத்துக்கு சித்திரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன? அதனுடைய அதிபதி செவ்வாய். சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சுக்கரனுக்கு உண்டான ஒரு காரகத்துவம் என்ன? மகிழ்ச்சி. ஒரு நேரம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, சுக்கரன் வந்து அந்த நேரத்தில் ஆக்டிவேஷன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, எல்லாராலையும் வந்துட்டு விரும்பப்படுறீங்க, அந்த இடத்துல நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறீங்க, அங்கே எல்லா செயல்பாடுகளுக்குமே வந்துட்டு நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீங்க, அந்த செயல்பாடுகள் எல்லாமே பிரமிக்கத்தக்க அளவுக்கு இருக்கிறது, எல்லாரும் அதை விரும்புகிறார்கள், எல்லாரும் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த செவ்வாய் வேலை செய்யும்போது முன் கோபமாக அது வெளிப்படுது, அதை குறைச்சிங்க. இதுதான் உங்களுடைய தோல்விக்கு காரணம். என்ன அப்படின்னா, நல்ல ஒரு சமையல் சாப்பாடு எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க, இந்த டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு செயல்பாடுகள் ஒன்று இருந்ததுன்னா எதிர்பார்ப்புகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாரும் மெச்ச வேண்டும், மதிக்க வேண்டும், அதை பாராட்டுதல் வேண்டும் என்ற எண்ணம் சுக்கரனுக்கு எப்பொழுதுமே இருக்கும், ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும், அது மறுக்க முடியாது. அந்த நேரத்தில் ஒருவர் வந்து உங்களுடைய அந்த அதாவது நீங்கள் செஞ்ச அந்த செயல்முறை, உணவாக இருக்கட்டும், டெக்கரேஷனாக இருக்கட்டும், அலங்காரமாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு குற்றங்களையோ குறைகளையோ சொல்லிட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு கோபம் வந்துடும். அந்த முன்கோபம் வந்து என்னவாகிறீங்க, அந்த நிமிஷம் அதை உடனே பேசிடுறீங்க, அல்லது அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஒரு குறைகளை சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. ஏன்னா நீங்கள் வந்து எப்போதுமே உங்கள் செயல்பாடுகள் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் என்ன செஞ்சிருது, அதில் யாராவது ஒருத்தங்க குறைகளை சொல்லிட்டாங்கன்னா கோபம் கொப்பளிக்குது. கோபம் கொப்பளிக்கும் போது என்ன ஆகிடுது, அது வரைக்கும் சிரித்து சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் அவர் ஒருத்தருடைய விமர்சனத்தினால பாதிக்கப்பட்டு உடனே ஆப்போசைட் ஆகும்போது உங்களுக்கு மனமும் புத்தியும் சிந்தனையும் கெட்டு அதனால் உடலும் கெட்டு போகிறது. எனவே சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் ரொம்ப சாஃப்டான நட்சத்திரம், அது இருந்தாலும் உங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படின்னா, எதையுமே முகத்துக்கு எதிராக நீங்கள் பேசிவிடுவது தான். எதையுமே முகத்துக்கு எதிராக நீங்கள் பேசும்போது என்ன ஆகிடுது, அது ஆப்போசைட்டில் அது நல்ல விஷயம்தான், சில விஷயங்கள் வந்து தவறாக அந்த இடத்துல போயிடுது. அதனால் இந்த இங்கே அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மண்ணை தின்னாலும் மறைவாக திங்கணும். நாம் ஒரு விமர்சனத்தையோ அல்லது ஒரு விஷயத்தை வந்து நாம் மறுதளிக்கிறோம் அப்படின்னாலும் அது என்னென்னா இலைமறைவு காய்மறைவாக செய்தல் வேண்டும். அந்த ஸ்பாட்டில் நாலு பேர் இருக்கிற இடத்துலையே அந்த விமர்சனத்தை சொல்லிட்டோம்னா ஆப்போசைட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய மனசு உங்களுக்கு என்னென்னா வெட்டணும் துன்றுண்டு நான் அப்படி தான் பேசி பழக்கம், துலாம் ராசி அப்படின்னாலே அப்படி தான், நாங்கள் எப்போதும் யாரையும் பகைவர்களாக எண்ணுவதில்லை, இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு பிடிக்கல அவர் செஞ்சது அப்படின்னா உடனே அதை ஆப்போசைட் பண்ணி பேசாதீங்க, ஒரு நாள் டைம் எடுத்துங்க, சரிங்களா. ஒரு நாள் டைம் எடுத்துகிட்டு நேற்று நான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன், பட் எல்லோரும் இருந்தாங்க, நீங்கள் மனசு கஷ்டப்பட்டுருப்பீங்க,
நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ராங்கானது, அதை கொஞ்சம் மாத்திக்கிங்க அப்படின்னு மறுநாள் சொல்லும்போது, ஓ ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னை வந்து ஒரு சரியான நேரத்தில் என்னை வந்து நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்பாங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்களுடைய தோல்விக்கான காரணங்களை ஆராய்ச்சி செய்கிறது தான். முன்கோபம் ஒரு தோல்விக்கான காரணம், இன்னிலேருந்து அதை விட்டுருங்க. முகத்துக்கு எதிர்காலையும் விமர்சனங்கள் செய்கிறத இன்னோட விட்டுருங்க. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, ஐடிலேயோ எதுலேயோ வேலை பார்க்குறீங்க, அப்போ அந்த இடத்துல ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அவர் தனியாக கூப்பிடுங்க, ரகசியமாக வந்து ப்ளீஸ் கால் மீ, நீங்கள் ஆரியோ எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லுங்கள். உடனே அவர் வந்து, ஓ என்னமோ சொல்ல போகிறார் துலாம் ராசிக்காரர், ஆணோ பெண்ணோ எல்லாருக்கும் அது பொதுவானது, மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் வாலிபர்கள் அதே மாதிரி குடும்பஸ்தர்கள் வயோதிகர்கள்னு நிகழ்ச்சி எல்லாருக்கும் பொதுவானது. அடிக்கடி கீழே போட்டு பெண்களுக்கு தனியாக போடுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாருக்கும், ஆண் பெண் அனைவருக்கும், அனைத்து மதத்தவருக்கும், அனைத்து இனத்தவருக்கும் பொதுவானது. தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழ் தெரிந்தவர்களுக்கு நான் சொல்வது புரியும். அதனால தான் தமிழர்கள் தமிழர்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், சரிங்களா? அதுபோக இந்த தீர்வை பற்றி யோசிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், நீங்கள் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, நீங்கள் சொல்லி அவங்க கேட்கல, நீங்கள் சொல்லி அவங்க கேட்காம அந்த செயலை செஞ்சிட்டாங்க, அதனோட செயலினுடைய விளைவு நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னவாயிடுறீங்க, உங்கள் மகன் செய்திருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், அந்த நான் சொல்லி நீ கேட்கலைல்ல, அது அப்படி தான் ஆச்சு, ஏன் நான் சொல்லி கேட்கலன்னு நீங்கள் இந்த பிரச்சனையை பற்றியே பேசிகிட்டு இருக்காதிங்க. இது உங்களுக்கு தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். கதம் கதம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி முடிந்தது முடிந்து விட்டது, இனி ஆக வேண்டியதை பார்க்க வேண்டும். இந்த மாதிரி நம்ம வந்து அது டைம் வேஸ்ட்டு. கடந்த காலங்களில் உள்ளதை வந்து நம்ம யோசிச்சிருந்தோம்னா அது வந்து டைம் வேஸ்ட். அது எப்படி ஏன் பிரச்சனை, ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, எப்படி நடந்தது பிரச்சனை, நான் தான் சொன்னல, நீங்கள் ஏன் கேட்கல, இந்த மாதிரி டாபிக்குள்ளார போகாதீங்க. என்ன செய்யுங்க, ஓகே நீ பண்ணது மிகப்பெரிய மிஸ்டேக், பட் அதுவும் நான் வான் பண்ணியும் நீ செஞ்சுருக்கிறேன், அதனுடைய விளைவை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இனி எது செஞ்சாலும் என்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டு நான் சொல்கிறபடி செய்யுங்க, சரியா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு மதிப்பும் மரியாதையும் வரும். அதுபோக நீங்கள் வந்து சரியான ஒரு அட்வைசர் ஆலோசகர் அப்படின்னு எல்லா அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க அனைவரும் ஏற்றுங்க. ஏன்னா நான் வந்து ஏ டு செட் நிறைய துலாம் ராசியை பார்த்துருக்கேன், துலாம் ராசியினுடைய நண்பர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் மனசில் என்ன படுதோ அதுதான் கரெக்ட், அது சரியாக இருந்தது அதனால் சொன்னேன் அவ்வளோதான், அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பீங்க. அதனால் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தால் என்ன ஆகும், அது வந்து என்ன ஆகும், மன உளைச்சலுக்கு எதிராளிகள் ஆகிடுவாங்க. திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. ஒன்ஸ் ஒரு விஷயத்த பேசி முடிச்சாச்சுன்னா முடிஞ்சிருச்சு, தப்போ ரைட்டோ, இனி அடுத்தது என்ன செய்யணும், வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது இதுக்கு என்ன தீர்வு. பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, பிரச்சனையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, பிரச்சனை நடந்ததே வந்து எதனால, நான் சொல்லி நீங்கள் கேட்கல, இதையே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ தீர்வுக்கு எங்கே போகிறது? அதனால் தீர்வை பற்றி யோசனை பண்ணுங்க. நெக்ஸ்ட், உங்களுக்குன்னு ஒரு குணங்கள் இருக்குது, அது எப்படிப்பட்ட குணம் அப்படின்னா, தராசு முனை தான் உங்களுக்கு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து தராசு முனை, அந்த முள் இருக்குல்ல அதுதான், அது வந்து ஒரே நேராக இருக்கணும், இந்த பக்கமும் செய்யக்கூடாது அந்த பக்கமும் செய்யக்கூடாதுன்னு இருக்கும்போது என்ன ஆகிடுது, எந்த விதமான ஒரு பிராது வருது, பிராதுன்னா ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் என்ன ஆகிடுறீங்க, அந்த பிரச்சனைகளை பற்றி பேசி 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 யாரை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அவங்களுடைய மைனஸ் மைண்டு மட்டும் தனியாக தெரியுது. குற்றங்களை, குற்றம் கண்டுபிடிக்கிறதே உங்களுடைய வேலையாக இருக்குது. எப்படி என்ன என்ன ஆகும், எதிராளிகள் கொஞ்ச நாளில் இவர் எப்போ பார்த்தாலும் குற்றங்களை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாருங்க. பழமொழியில் சொல்லப்பட்டது என்ன, குற்றம் பார்ப்பேன் சுற்றம் இல்லை. ஒருத்தனுடைய குற்றம்ங்கிறது இல்லாத மனிதர்களே இல்லை, குற்றமற்றவர்கள் யாராக இருக்க முடியும், எல்லா பற்றுகளையும் இழந்தவன் தான் குற்றமற்றவனாக இருக்க முடியும். சித்தர்கள்லாம் அந்த காலத்தில் இந்த தங்கம்லாம் தயார் பண்ணுவாங்க, அதாவது வந்து சில இதெல்லாம் போட்டு தாமிரத்தையே தங்கமாக்கக்கூடிய வித்தைகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது அவங்களுக்குன்னு சொந்தமாக பண்ணிக்கல, அடுத்தவங்களுக்காக. அது மாதிரி இந்த குற்றங்களில் வந்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது சுற்றம்லாம் நம்மளை இல்லாமல் பண்ணிவிடும்.
அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, குற்றம் இல்லாத மனுஷன் இல்லை, முற்றும் துறந்தவராக இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அதனால் என்ன செய்யுங்க, இனிமேல் குற்றங்கள் உங்களுக்குள்ளே மைண்டில் வந்தால் அதை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அதை யார்கிட்டையும் வெளிப்படுத்தாதீங்க. ஒரு நாள் வரும், அப்போ வரும் வாய்ப்புகள் வரும்பொழுது என்ன செய்யுங்க, நீ அன்னைக்கு செஞ்சு இல்லை அது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா, அந்த நேரத்தில் நான் உன்னை கவனித்தேன், பட் ஆனால் வந்து இதை இனிமேல் இதை கண்டினியூ பண்ணாத, அன்றைக்கே நான் சொல்லியிருப்பேன், நீ மனசு வருத்தப்படுவேன்னு சொல்லலை, இதனுடைய விளைவு எல்லாமே எனக்கு தெரியும், அதனால் இனிமேல் இப்படி இருந்துக்கோன்னு சொல்லுங்க. அதனால் இனிமேல் வந்து இந்த குற்றம் கண்டுபிடிப்பதை வைத்து கொள்ளலாம், அந்த குற்றம் கண்டுபிடித்து அதை நான் வெளிப்படுத்தணுமே ஆனால் உங்களை தவிர இந்த உலகத்தில் மீதி அனைவருமே குற்றம் உள்ளவர்கள் தான் தெரியும். குற்றங்கள் செஞ்சவங்க மாதிரி தான் உங்களுடைய கண்களுக்கு அவங்க எல்லாமே தெரியும். அதனால் துலாம் ராசி நேயர்களே, தோல்விக்கான காரணங்கள் நீங்கள் பிரதியாரிடம் அதிக அளவு குற்றங்களை கண்டுபிடிப்பதும், அதேமாரி குற்றங்களை கண்டுபிடித்து உடனடியாக அந்த ஸ்பாட்லேயே 10 பேருக்கு நேராகவே அதை சொல்கிறதும், அதை நீங்கள் மாற்றிக்கிட்டா ஆகும் இல்லைன்னா இல்லைன்னு பண்ணுறதும் என்ன நாளடைவில் இந்த சொசைட்டியிலேருந்து உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்க வேண்டிய சூழல் வந்துடும். ஏன்னா அந்த சொசைட்டி உங்களுக்கு மேட்ச் ஆகலை. இந்த சொசைட்டி எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. டோட்டலாக அவங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ராங்காக தெரியுது. வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி வந்த இடமா இருக்கட்டும், புகுந்த வீடாக இருக்கட்டும், பொண்ணு கட்டின இடமா இருக்கட்டும், நம்ம வந்துட்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் துலாம் ராசிக்காரர்களுடைய பார்வையில் முதலில் குற்றம் பிரச்சனை இதே தான் முதல்ல தெரியும். அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் படபடப்பு, இந்த விசாக நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் படபடப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, ஒரு விஷயத்தில் வந்து எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, அது ஆப்போசிட் பர்சன் வந்து அது தவறாகவே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது உங்களால் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அது என்ன செய்யணும்னா, இப்போ வந்து ஒரு சமையல் செய்யணும், கடைசியாக தான் உப்பு போடணும் அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக பண்ணுவீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க செய்கிறாங்கன்னா உப்பு முதல்ல அள்ளி குட்டி வறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே இப்போ இதாகிடும், ஆஹா தப்பு தப்பாக பண்ணுறாங்க இவங்க, ராங், உடனே அது படப்பட பாக என்னால் ஜீரணிச்சிக்க முடியல அப்படின்னு நீங்கள் என்ன ஆயிருங்க, அந்த இடத்துல டோட்டலாக வந்து படப்படப்பாகி நெத்தியெல்லாம் வேர்த்து போய் வயசான காலத்தில் நோய்க்கு ஆளாகிடுறீங்க. இதை நான் சொல்லக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா விஷயத்துலையும் எடுத்துக்கணும். ஃபுல்லாக ஒரு உணவை பற்றி பேசணும் அவ்வளோதான். படிக்கும்பொழுதே வந்து தப்பு தப்பாக ஒரு லெசன் எழுதிட்டு இருந்தான்னா உனக்கு எப்படி இருக்கும், இதுதான் கரெக்டுன்னு சொன்னான்னா எப்படி இருக்கும், இதுதான் சரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணான்னா உங்களால் எப்படி இருக்கும், உங்களால் அதை வந்து அது ஜீரணிச்சிக்க முடியாதனால என்ன ஆகிடுது, ஒரு படபடப்பு வேகம். எது இதுக்கு என்ன செய்யணும்னா கூர்ந்து கவனிக்கணும். உப்பு படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டான்னா அல்லது போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டான்னா எல்லாம் ஒன்று தானே. அந்த மாதிரி அவன் என்னமோ பண்ணிட்டு சமையலை பண்ணிட்டு போகிறான், சமையல் பண்ணி முடிக்கிட்டோம், சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு, டேஸ்ட்டாக இருந்தால் நல்லா சாப்பிடுவோம், டேஸ்ட்டாக இல்லையா வச்சுட்டு கையை கழிட்டு எழுந்து வந்துடும். அதை நம்ம ஏன் படபடப்பாக்கி, நம்ம வீட்டில் நம்ம ஸ்டைல் வேறு, போன இடத்துல இப்படி தானே இருக்கும். இப்போ துலாத்தான் எங்கும் உண்டு, இது உங்கள் ராசியினுடைய பழமொழி. துலாத்தான் எங்கும் உண்டு அப்படின்னா எங்கே போனாலும் பொழைச்சிக்கக்கூடிய ஆட்கள், எங்கே போனாலும் உங்களால் செயல்பட முடியும், எங்கே போனாலும் நீங்கள் ஒரே மாதிரி எதிர்பார்க்க கூடாதுல்ல. நம்ம வீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியான வசதிகளையும் வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நம் போன இடத்துலையும் எதிர்பார்த்தோம்னா அது நமக்கு வந்து அது மேட்ச் ஆகாது. அந்த நேரத்தில் என்ன ஆகும், உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு படபடப்பும் டென்ஷனும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தையும் ஒருத்தர் பேசுவார், அழகாக ஒரு பாடலை பாடுறார். உதாரணத்துக்கு மிக அற்புதமான ஒரு பாடல், ஒரு ஜானகி அவங்க எப்படி பாடுறாங்களோ அதே மாதிரி அந்த ஒரு சுதி மாறாமல் ஒரு துலாம் ராசிக்காரங்க பாடுறீங்கன்னு வைங்க, அதே பாட்டை வேற ஒருத்தவங்க பாடுறாங்க, அப்படியே அதை வந்து பாட்டை கந்தரகோலம் பண்ணி பாடும்போது என்ன ஆகிடுது உங்களுக்கு, ஐயோ எவ்வளோ அற்புதமான பாட்டு, அந்த அம்மா எவ்வளோ அழகாக பாடினாங்க, இதை இது என்ன இப்படி பாடுறாங்களே, இதை வந்து கேட்கவே முடியல என்னால் அப்படின்னு சொல்லி வீணாக டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஓகே ஆல் த பெஸ்ட், மிக அற்புதமாக பாடினீங்க, அதில் சில சுதி சுத்தம் இல்லாமல் இருக்கிறத பார்த்தேன், அதை நீங்கள் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா, உங்களை மாதிரி பாடுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு ஒரு பாராட்டுதல் சொல்லிட்டீங்கன்னா, ஐயோ நீங்கள் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் வந்து அந்த இடத்துல நடுவராக பங்கேற்கும் பொழுது, நடுவராக நிற்கும் பொழுது
ஆப்போசைட்ல உள்ள பர்சன் செய்யக்கூடிய தவறுகளை ஆன் த ஸ்பாட்லயே போட்டு உடைக்கிறதுனால அவர்களுடைய ஒரு மன இதுக்கு ஆளாயிடுறீங்க. அதனால என்ன செய்வீங்க, தோல்விக்குண்டான காரணம் அதை நோட் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு அவங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. நேற்று உங்களை நிகழ்ச்சியில் சந்தித்தது பார்த்தேன், மிக்க மகிழ்ச்சி. நான் வந்து ஒரு துலாம் ராசி, எனக்கு இந்த சொசைட்டியில் நடக்கிறது எதுவுமே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே உடைச்சிருவேன். இப்போ இந்த நிகழ்ச்சி அவர் பேசினதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு பண்ணினேன். நீங்கள் மறுநாள் காலையில் நான் உங்களுக்கு இந்த லெட்டரை எழுதுகிறேன், நீங்கள் செஞ்சது எல்லாமே டோட்டலாக மிஸ்டேக்கு, தப்பு, இப்படி தான் நீங்கள் இனிமேல் மாற்றிக்கிங்க அப்படிங்கும் பொழுது அவங்க ஒரு லெட்டரை ஒன்று எழுதுவாங்க. தயவுசெய்து நல்ல வேலை, நேற்று இந்த சபையில் என்று சொல்ல என்னை பற்றி சொல்லாமல் இன்றைக்கி நீங்கள் மறைமுகமாக இன்றைக்கி லெட்டர் எழுதுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நான் என்னை மாற்றிக்கிறேன், இனிமேல் நான் உங்களை குருவாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே நேர்களே, நாம் உங்களுக்கு தோல்விக்கு உண்டான காரணம் துலாம் ராசிக்கு முன்கோபத்தை தவிர்த்தல் நல்லது. குற்றம் கண்டுபிடிப்பதை கண்டுபிடிக்கிறது தப்பில்லை, அந்த இடத்துலேயே அந்த குற்றத்தை பற்றி போட்டு உடைக்கிறது தப்பு. விமர்சனங்கள் செய்கிறது தவறில்லை, அதை இலைமறைவு காய்மறைவாக செய்தல் வேண்டும். அதே மாதிரி கோபப்பட்டு படப்படப்பு ஒரு விஷயத்தை ஜீரணிக்க முடியாத சம்பவங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அதை அப்படியே வந்துட்டு அதை எடுத்துக்காம அதை லேசாக விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். பிரச்சனைகளை பற்றியே பேசாமல் தீர்வை பற்றி பேசுங்கள். நீங்கள் சொல்லி கேட்டு கேட்காமல் நடந்த சம்பவங்கள்னால் எதிராளிகள் வந்து அவங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லாமல் அதுலேருந்து அவங்கள எப்படி வெளில கொண்டு வரணுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்பதை கூறி, இன்னும் உங்களுடைய என்றும் உங்களுடைய வாழ்வியல் ஆலோசகராக நான் இருப்பேன் என்றும், இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் சப்ஸ்கிரைப் முடிஞ்சால் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால், உங்களுடைய கமெண்ட்ஸை மேலான கமெண்ட்ஸ்களை எழுதுங்க. எப்படி ஒரு தோல்விக்கு உங்கள் ராசி எந்த அளவில் இருக்குது, நீங்கள் யார், அதை எதை மாற்றினா டேக் டைவர்ஷன், மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்தால் உங்கள் வாழ்க்கையை மேன்மடையலாங்கிற சொல்லியிருக்கோம். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களுடைய வெற்றிக்கான சூத்திரங்கள் அது பற்றிய நிகழ்ச்சியில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.